பார்க்க எல்லாருக்குமே பிடிச்ச ஆர்கன் இல்லையா? எதனால எல்லாருக்கும் ஹார்ட் பிடிக்கும்? எவ்ரிபடி லவ்ஸ் இட் ரைட். என்ன ரீசன்? என்ன ரீசன் சொல்லலாம்? சரி, ஹார்ட்டை வந்து நம்ம பத்திரமா பாத்துக்கணுமோ? ஆக்சுவலி வந்து நம்ம பாடியிலேயே எந்த பார்ட்ட வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்? ஹார்ட். நோ நோ. அப்ப என்ன நீங்களே சொல்லுங்க மேம். வேற என்ன பார்ட் நம்ம பாத்துக்கணும்? யோசி, கொஞ்சம் யோசி. நிறைய இப்ப டிவி ஆட்ல எல்லாம் கூட வருது. நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அது நியூஸ் பேப்பர்ல கூட வந்திருக்கும். நம்ம எல்லாருக்கும் வந்து ஹார்ட்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், கரெக்டா இல்லையா? ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், அது பிளாக் ஆயிடும், பர்ஸ்ட் ஆயிடும் வெசல்ஸ். ஸோ அதனால வந்து வி ஆர் ஆல்வேஸ் அவனோட நம்மளோட டாக் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அரௌண்ட் ஹார்ட்டா தான் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலா நம்ம பாடியில ஹார்ட்டை விட ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இருக்கு, அதை வந்து நம்ம ரொம்ப டேக் கேர் பண்ணணும். எது? லிவர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கிட்னி. இது ரெண்டும் கரெக்டா இருந்து எனர்ஜி லெவல் கரெக்டா இருந்தாதான் ஃப்ளோ உங்களுக்கு என்ன ஆகும், ஹார்ட்டுக்கு கரெக்டா போகும். புரிஞ்சுதா? அதனால நம்ம என்ன பண்ணணும், தண்ணி நிறைய குடிக்கணும். அடுத்தது ஆர்டிபிஷியல் ஃபுட்ஸ் எதையும், ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்ஸ் எதையும், ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எதையும் ஆட் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? அடுத்தது அந்த புளிப்பான உணவு இருக்கும் இல்லையா, அது நிறைய நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வில் டேக் அப் ஹார்ட். இட் இஸ் அ மீசோடெர்மல் டிரைவ்ட் ஆர்கன், கரெக்டா? இட் இஸ் அ மீசோடெர்மல் டிரைவ்ட் ஆர்கன். வேர் இட் இஸ் சிச்சுவேட்டட்? இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் தி தோராக்ஸ். இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் தி தோராக்ஸ் பிட்வீன் தி லங்ஸ் அண்ட் வித் இட்ஸ் அப்பெக்ஸ் ரீஜன் வில் பி ரெஸ்டிங் ஆன் தி டயஃப்ராகம். அப்பெக்ஸ் எங்க இருக்கும்? இட் வில் ரெஸ்ட் ஆன் தி டயஃப்ராகம். சரி, இதனுடைய ஹார்ட்னுடைய சைஸ் என்னடா? ஹார்ட்னுடைய சைஸ் இல்ல, மெஷர்மெண்ட்ல சொல்ல. ஹார்ட்னுடைய சைஸ் 12 சென்டிமீட்டர் இன் லென்த், 9 சென்டிமீட்டர் இன் பிரெத். ஓகேவா? 12 சென்டிமீட்டர் இன் லென்த், 9 சென்டிமீட்டர் இன் பிரெத். And as usual, the wall of the heart consists of three layers. என்ன லேயர் சொல்லு பார்க்கலாம். Then தெரியலையா? படிச்சிருப்பியா? ஸ்ட்ரக்சர் மனப்பாடம் பண்ணிருப்பியே, டெஃபினட் க்வெஸ்சன் இதெல்லாம் படிச்சிருப்பியே, கரெக்டா? ஹார்ட் படிக்கலையா? சொல்லு. The external covering layer, epicardium. And it is a type of serous inelastic membrane. Is an inelastic membrane. What is inelastic membrane? It will not expand. Okay, so it is a serous inelastic membrane. And the second one is myocardium. The second layer is myocardium. It is a intermediate cardiac muscular tissue. intermediate cardiac muscular tissue and the third layer is the internal layer or endocardium. Okay, this inner layer only actually will have a continuous contact with the blood. We have a continuous contact with blood. Okay, it is enclosed in a specific sac. What is that sac? Heart is enclosed in a specific sac. What is the name of that sac? Pericardium. It is a double fibrocerous sac. It is a double fibrocerous sac.
which is called pericardium. This pericardium consists of outer parietal pericardium. It is outer. Inner solvo. Visceral pericardium. It is visceral pericardium. And in between these two pericardial layer, there is a cavity that is called pericardial cavity. This pericardial cavity is actually present with or filled with a pericardial fluid. It is filled with a pericardial fluid. How many chambers are there in the heart? Four chambers. Two ventricles. Two auricles. Okay, myocardium is thin in arteries or in ventricles? In auricles or ventricles? Myocardium. Myocardium is thinner in auricles or ventricles. It is thin in auricles than the ventricles. Any reason? The ventricles need to pump or empty the blood into the vessels. So it will be thicker compared to auricles. Okay. The endocardium is thicker in auricles or ventricles? Endocardium. It is endocardium is thicker in auricles. So it is vice versa. Auricle is thinner, myocardium. Whereas endocardium is thicker. This one is ventricle is thinner. Which one? Endocardium. Okay. Auricle is actually divided by an interatrial or interauricular septum. Okay, in this septum it has a depression. What is the depression called? Fossa ovalis, pretty clear. Fossa ovalis. It is like a depression. Okay. Fossa ovalis, where this ovalis depression is present in the septum. Which septum? Interauricular septum. You can see a septum that is a depression that is called fossa ovalis atrium, which receives deoxygenated blood. Receives deoxygenated blood from which vessel? Deoxygenated blood எங்கிருந்து வரும்? From superior vena cava. From superior vena cava and inferior vena cava and coronary sinus. எங்கிருந்து வருதுடா? Superior vena cava, inferior vena cava and coronary sinus. எதுக்கு? Deoxygenated blood right atrium க்கு போகுது. Okay, left atrium receives oxygenated or deoxygenated? Oxygenated blood. From which region? From two lungs through pulmonary veins. Evlo veins? Pulmonary veins. Number 2 or 4 or 6 or? Pulmonary veins. How many pulmonary veins are there? 4. 4 pulmonary veins. 2 lungs, 4 pulmonary veins. இங்க ஞாபகம் வச்சுக்கோ. ஆரிக்கிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வென்ட்ரிக்கிள் ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஆர் செப்பரேட்டட் பை அ இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம்.